பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदाकर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடர் மேனி கொண்டான் மூணுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்று நக்கருள் செய்தான் இன் ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவாழ் விருந்து ரா கணபதி அண்ணாவின் புத்தகத்தில் இருந்து விநாயகுனி பகுதியின் அடுத்த பகுதி, ஐந்தாம் பகுதி. என் சுபாவத்தை மீறி அன்று பல பேர் எதிரில் நான் அதை கூறியது அவர் செய்த ஆச்சரியம்தான். அந்த பல பேர் என் கண்ணுக்கு தெரியாமல் அவர் ஒருவரே தெரிந்ததால் தான் தைரியமாக சொன்னேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஐயர்வாள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்க பஞ்சரத்னம்னே சொல்ற அஞ்சு கிருதி பண்ணியிருக்கார். திருச்சிக்கிட்டவே லால்குடிக்கும் போய் அங்கே இருக்கிற அம்பாள் மேலேயும் லால்குடி பஞ்சரத்னம்ங்கிற அஞ்சு. ஸ்ரீசரணர் இடைமறித்து, அந்த அம்பாள் மட்டுமில்லே அங்கே இருக்கிற சுவாமி சப்தரிஷீஸ்வரர்னு பேரு. சப்த ரிஷிகளும் தபஸ் பண்ணின இடமானதாலே லால்குடிக்கு பேரே தபஸ்தீர்த்தபுரம் தான். அந்த சுவாமி பேர்ல ரெண்டும் அம்பாள் பேர்ல மூணுமா பஞ்சரத்னம் பண்ணியிருக்கார். சரி மேலே சொல்லு. ஐயர்வாள் ஸ்ரீரங்கத்துக்கும் போயிருக்கார், லால்குடிக்கும் போயிருக்கார்னு காஞ்சிபுரம் சமாச்சாரத்துக்கு எங்கேயோ தள்ளி கதையை ஆரம்பிச்சிருக்கியே, மேலே சொல்லு என்று வெகு ஆர்வமுள்ளவர் போல ஊக்கினார். நானும் குதிரையை ஓட்டினேன். ஸ்ரீரங்கத்துக்கும் அவ்வளவு பிரசித்தி இல்லாத லால்குடிக்கும் போனவர் ஜம்புகேஸ்வரத்துக்கு திருவானைக்காவுக்கு போகாம இருந்திருக்க மாட்டார். அங்கே ஆச்சாரியாள் அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணி அப்படியும் அவ முழுக்க சமணம் ஆயிருப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சு ஆச்சாரியாள் விஷயமானதால் ஏதும் அபச்சாரமாக பெரியவாள் நினைத்து விடக் கூடாதே என்று பயந்து பயந்து தயங்கி தயங்கி நான் சொல்ல அவரோ முகமாகவே கேட்டுக்கொண்டதால் தொடர்ந்தேன். அவளோட திருஷ்டி செல்லப்பிள்ளையான பிள்ளையார் மேலே பட்டுட்டா தன்னால குளிர்ந்து அவளுக்கு நேர் எதிரே பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணின விஷயம் கேட்டிருப்பார். ஆனாலும் அவ்வளவா லோகத்துக்கு தெரியாத லால்குடி அம்பாள் மேலே பாடினவர் அகிலாண்டேஸ்வரி மேலே பாடினதா தெரியலை. இருந்தாலும் அந்த விஷயம் மட்டும் அவர் மனசுல நன்னா பதிந்திருக்கலாம். அப்புறம் அவர் காஞ்சிபுரம் வந்து இங்கேயும் ஆச்சாரியாள் அம்பாளை சமணப்படுத்த அவளுக்கு நேரே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணினார்னு கேட்ட உடனே ஜம்புகேஸ்வர ஞாபகம் வந்து விநாயகுனின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். எல்கேஜி குழந்தை ஒப்பிக்கும் பாட்டில் மகிழும் தாயாக அந்த சர்வஜ்ஞ பிரபு சந்தோஷப்பட்டார். உன் குதிரை ஒரே தாவா ஜம்புகேஸ்வரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் தாவி கதை ஜோடனை பண்ணிடுத்து. கதை ஜோடனைன்னு ஏன் சொல்லணும், அப்படியே நடந்திருக்கலாம் என்றார். இன்ப வாரிதி பாய்ந்தது. இதை பத்தி தெளிவா புதுசா ஏதோ சொல்றதுக்கு இருக்கு, சொல்லணும் என்று மீண்டும் வணங்கி விஞ்ஞாபித்தேன். நீ பிரமாதமா சொல்லி இருக்க, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வருமா? எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்றேன். எனக்கு என்ன தோணிட்டுன்னா, இம்மாதிரி விஷயங்களில் ஸ்ரீசரணாளுக்கு ஒன்று தோணினால் அது நமக்கெல்லாம் தோன்றுகிறது போன்ற வெறும் மனப்புனைவு அல்ல, பரம சத்தியம்தான் அவருக்கு தோணும். ஆகையால் தொடர்ந்து வரும் கதையில் அவர் ஐயர்வாள் இப்படி இப்படி செய்திருப்பார், செய்திருக்கலாம், செய்திருக்க கூடும் என்று ஏதோ லேசான அனுமானம் போல சொல்வதெல்லாம் வாஸ்தவத்தில் கனமான பிரமாணமே ஆகும். அவை ஐயர்வாள் செய்ததே என்பதுதான் என் உறுதி. அவரது காமாட்சி ஆலய தரிசனத்தை
இவர் உடனிருந்து பார்த்தது போல் அல்லவா திரைப்பட சுருளாக அவிழ்த்துவிட்டார். ஐயர்வாள் அம்பாள் கோபுர துவாரத்திலே நுழைகிற போதே வேற எந்த கோவில்லையும் இல்லாத மாதிரி வலது பக்கத்துல ஒரு ஸ்தம்பத்துல ஒரு நர்தன விநாயகரை பார்த்திருப்பார். அதோட உள்ளே நேரே சிந்தூர விநாயகரை பார்த்திருப்பார். அதாவது பார்த்தார் இனி வருவனவற்றையும் இதே போல திருத்திப்படுத்தவும். உள்பிரகார ஆரம்பத்திலே வலது பக்கம் ஆதிசேஷன்னு ஒரு சந்நிதி, நாகரூபத்திலே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை தான் அப்படி ஆதிசேஷன்னு சொல்றது. அங்கேயும் சின்னதா ஒரு விநாயகர் பிம்பம் பார்த்திருப்பார். அப்படியே உள்ளே போன ஜெயஸ்தம்பம் தாண்டின உடனேயே சுவர்ல சின்ன பிள்ளையார் ரிலீஃப் புடைப்பு சிற்பம், பக்கத்திலேயே நன்னா முழுசாவே இருக்கிற இன்னொரு பிள்ளையார், அப்புறம் பிரதட்சிணம் வரச்சே கள்ளியறைக்கு நேரே நல்ல ஆகிருதியாக இஷ்டசித்தி விநாயகர்னு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறத பார்த்திருப்பார். உற்சவ காமாட்சி சந்நிதி வாசல்ல ரெண்டு பக்கமும் பிள்ளையார் சுப்பிரமணியர். அங்கேருந்தே மேற்கால பார்த்தா தெரிகிற மூல காமாட்சி சந்நிதி வெளிச்சுவர்லையும் பிள்ளையார் சுப்பிரமணியர் பார்த்திருப்பார். ஐயர்வாள் மாதிரி ஒரு பெரியவர் எங்கேயோ திருவையாத்திலேருந்து வந்திருக்காருனா அர்ச்சகாள் மரியாதை பண்ணி கூட இருந்து தானே சுத்தி காட்டி தர்சனம் பண்ணி வச்சிருப்பார். அப்படி கூட வந்தவா உற்சவ காமாட்சி சந்நிதி தாண்டரச்சே இங்கே மௌனமா போகணும், ஏன்னா இங்கே துண்டீர மகாராஜா தபஸ்ல இருக்காருன்னு சொல்லி அவரோட பிம்பத்தையும் காட்டியிருப்பா. அங்கே தாண்டின விட்டு ஐயர்வாள் அது யார் துண்டீர மகாராஜான்னு கேட்டிருப்பார். கண்ணெதிரே கண்டு கூறுவது போலிருக்கிறதா இல்லையா? அர்ச்சகாள் அவர்தான் இந்த பிரதேசத்தோட முதல் ராஜாவா இருந்த ஆகாஷ பூபதியோட பிள்ளை. பிள்ளை வரம் வேண்டி ஆகாஷ பூபதி அம்பாளுக்கு தபஸ் கிடந்து அடைஞ்ச புத்திரர். அம்பாள் சாட்சா தன் குழந்தை கணபதியைத்தான் அப்படி புறப்பிச்சார். அதனாலதான் அவருக்கு துண்டீரர்னு பேர் வச்சது. துண்டம்னா தும்பிக்கையோனோ வக்ர துண்டர்னு பிள்ளையாரை சொல்றோமே, அந்த துண்டீரர் பேர்லேதான் இந்த பிரதேசத்து துண்டீர மண்டலம்னே பேர் வந்து தமிழிலே தொண்டை மண்டலம்ங்கிறான்னு கதை சொல்லியிருப்பா. அதாவது கோவில் மட்டும் இல்லாம அந்த சீமையே பிள்ளையார் விசேஷம் பெற்றதுன்னு ஐயர்வாள் கண்டுருப்பார். ஆகாஷ பூபதி கணேசாவதாரமான துண்டீரருக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணினான்ங்கிறது மாத்திரமில்லை, சாட்சாத் அம்பாளே மூல கணேசருக்கே ராஜாபிஷேகம் பண்ணினதாவும் அங்கே ஐதிஹ்யம். என்ன கதைன்னா உனக்கு தெரியுமோ? தெரியல பெரியவா. ஈஸ்வர சாபத்தினால அம்பாள் அவரை விட்டு பிரிஞ்சு அப்புறம் மறுப்பை அடையறதுக்காக காஞ்சிபுரத்துல பிருத்விலிங்கம் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணினது முதலான சமாச்சாரங்கள் கேட்டிருக்கியோன்னு கேட்டிருக்கேன். அம்பாளை சோதிக்கிறதுக்காக சுவாமி அங்கே வெள்ளத்தை பெருக்க விட்டார். அப்பவும் அம்பாள் நகராம லிங்கத்தை இருக கட்டிண்டு அப்படியே இருந்துட்டா. சுவாமியும் ஆவிர்வாவமானார். அப்போ அம்பாள் தபசிருந்ததோட தர்மங்களும் பண்ணினான். எண்ணான்கு அறம்னு தமிழ் புஸ்தகங்கள்ல இருக்கும். அதாவது 32 தர்மங்கள். மனுஷாளுக்கு செய்யற அன்னதானத்தில் இருந்து வாயில்லாத ஜீவன் ஒரு மாடு அதுக்கு அரிச்சு பிடிக்கினா கூட அது சொரிஞ்சுக்கிறதுக்கு சகாயமா ஆதிண்டு குற்றின்னு கல் நட்டு வைக்கிற வரைக்கும் 32 தர்மங்கள். தபசோட கூட இந்த தர்மங்களை அம்பாள் பண்ணினதா இருக்கு. அப்புறம் சுவாமியை திரும்ப சேர்ந்த விட்டும் இந்த தர்மங்களை அங்கே தொடர்ந்து பரிபாலிக்கணும்னு நினைச்சா. ஆனா தானே அப்படி பண்ணாம பிள்ளையாருக்குத்தான் ராஜாவா பட்டம் கட்டி தர்ம பாலனம் பண்ணிட்டு வைத்தான்னு ஸ்தலபுராணத்துல இருக்கு. ராஜ கணபதினு சேலம் மாதிரி சில ஊர்ல பிள்ளையார் இருந்தாலும் இங்கேதான் அவர் ஸ்வயரூபத்திலே அம்பாளே பட்டம் கட்டியும் அப்புறம் அவதார ரூபத்திலே மனுஷராஜா அதே மாதிரி பண்ணியும் ராஜாவா இருந்திருக்கார். இந்த விருத்தாந்தமும் ஐயர் வாழ்க்கைப்பார். அவரும் ஒரு ராஜா தான், தியாக ராஜா. தொடர்ந்து
மேற்கால திரும்பி பிரதட்சிணம் போறப்ப அயர்வாழ் காலத்துக்கு முன்னாடியே தஞ்சாவூருக்கு போய் சாமா சாஸ்திரிகள் கிட்டேந்து நிறைய பாட்டு பங்காரு காமாட்சியோட காலி சந்நிதியை பார்த்திருப்பார். அங்கே வாசல்ல ரெண்டு பக்கமும் பிள்ளையார் சுப்பிரமணியர் இருக்கிறதை கவனிச்சிருப்பார். கர்ப்ப கிரக வாசல்லேயும் அதே மாதிரி அந்த ரெண்டு பேர் அவரை வரவேற்றிருப்பா. அவர் மூலஸ்தானத்துல அம்பாளை தரிசனம் பண்ணி அப்படியே மனசு நிறைஞ்சு போயிருப்பார். ராமர் தான் அவருக்கு இஷ்ட தெய்வம்னாலும் அடுத்தாப்புல அம்பாள் கிட்டேயும் அவருக்கு நல்ல பக்தி. திருவையாத்திலேயே தர்மசம்வர்தினி, திருவத்தியூர், திரிபுர சுந்தரி பேர்ல எல்லாம் அவர் கொட்டி இருக்கிற கிருதிகளை பார்த்தா தெரியும். அவர் 96 கோடி ராமநாமா ஜபிச்சதே கூட தர்மசம்வர்தினி சந்நிதியிலே பின்பக்கத்திலேதான்னு சொல்ல கேட்டிருக்கேன். அதனால் நம்ப அம்பாளை காமாட்சியை நம்ப அம்பாளாக பெரியவாள் கூறும் உரிமை அருமை அலாதிதான். தரிசிக்கிறப்பவும் உருகித்தான் போயிருப்பார். மனஸ் அப்படியே ரொம்பி போனதிலே வாய் தொடர்ந்து பாடக்கூட முடியாம போயிருக்கும். போய்விட்டது என்றே படித்துக் கொள்ளவும். இவர் பாடாட்டா என்ன, அர்ச்சகாள் அங்கே நன்னா ராகம் போட்டுண்டு அர்ச்சனை பண்ணுவா. பாட்டுன்னா அம்பாளுக்கு ஒரே பேராசைங்கிறதாலதான் கானலோலுபான்னு ஒரு பேர் சகஸ்ரநாமத்தில் சொல்லி இருக்கு. காமாட்சி அர்ச்சக பரம்பரையிலேயே இங்கிருந்து தஞ்சாவூருக்கு போய் பங்காரு காமாட்சியை பூஜிச்சிருந்தவா. ஆத்திலேதானே சாமா சாஸ்திரி பிறந்திருந்தார். அழகா ராக பாவமா பாடி ஐயர்வாளுக்காக அர்ச்சனை பண்ணியிருப்பா. அர்ச்சனை பண்ணினதோட இல்லாம முடிச்சு விட்டு ஒரு ஸ்லோகமும் அந்த அர்ச்சகர் பாடியிருப்பார். என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கிறார் பாருங்கள். என்ன ஸ்லோகம்னா, பஞ்சகமா 5 ஸ்லோகங்கள் அடங்கியதாக ஒரு அம்பாள் ஸ்தோத்திரம் உண்டு. ஒவ்வொரு ஸ்லோகமும் மாம் அம்பாபுரவாசினி பகவதி ஹேரம்ப மாதா அவத்துன்னு முடியும். கவனிச்சியோன்னோ, ஹேரம்ப மாதா அவத்து விநாயகரின் தாய் ரட்சிப்பாளாக. அந்த நாள்ல, அந்த நாள்னா தியாகையர் வாழ் நாள் இல்லே, நான் பால்யமா இருந்த 60-65 வருஷத்துக்கு முந்தி. இதை கூறுகையில் ஸ்ரீசரணர் 71 பிராயத்தினர். காமாட்சி கிட்ட நம்ம மடத்து கிட்ட பக்தியா இருக்கிறவா அந்த அம்பாள் பஞ்சகத்துல ஒரு ஸ்லோகம் குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுப்பா. ராக சஞ்சாரமாக நீட்டாமலும் இழைக்காமலுமே கல்யாணி ராக சாயலை அழகுற காட்டி சொல்கிறார்கள். கல்யாணி கமனீய சுந்தரவ புகு காத்யாயனி காளிகா கால ஷியாமள மேஷக தியுதிமதி காத்தி திரிபஞ்சாட்சரி காமாட்சி கருணாநிதிகி கலிமலாரண்யாதி தாவனலா மாமம்பாபுரவாசினி பகவதி ஹேரம்ப மாதாவது என்கிற ஸ்லோகம். அதையும் அன்னைக்கு அர்ச்சகர் பெரிய சாகித்ய கர்த்தா வந்திருக்கச்சே, நம்ம கோவிலோட சங்கீத சிறப்பையும் காட்டி ஆசிர்வாதம் வாங்கிக்கணும்னு நன்னா கல்யாணின்னு ஸ்லோகத்திலேயே வரதாலே கல்யாணி ராகத்துல பாடி காட்டியிருப்பார். இதுவரை கண்ணால அநேக கணேசமூர்த்திகளை பார்த்தவர் இப்போ காதாலேயும் அந்த பிள்ளையோட அம்மாவா அம்பாள் ரட்சணையை பிரார்த்திக்கிற ஸ்லோகத்தை கேட்டதும் அது அவர் மனசுல நன்னா இறங்கி இருக்கும். தர்சனமானதும் குங்கும பிரசாதம் கொடுத்து அதை அரூபலக்ஷ்மிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் இட்டுக்கணும்னு அவருக்கு அர்ச்சகாள் சொல்லி பக்கவாட்டுக்கு அழைச்சுண்டு போயிருப்பா. அரூபலக்ஷ்மி தெரியுமோன்னோ? தெரியும். என்ன தெரியும்? பிம்பம் இருக்கிறது மட்டும் தெரியுமா, கதையும் தெரியுமா? ரெண்டும் தெரியும். நல்லதாச்சு, அந்த கதை சொல்ற காரியம் எனக்கு மிச்சமாச்சு. அய்யர்வாளை அரூபலக்ஷ்மி கிட்டே அழைச்சுண்டு போனவா அங்கேயும் குழக்கும் கிழக்கு முகமா சௌபாகிய கணபதினு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டியிருப்பா. அந்த உள்ளங்கணத்திலேயே தெற்கு முகமா சந்தான கணபதினு வேற ஒருத்தர் இருக்கிறதையும் அவர் பார்த்து மொத்தத்துல அப்படி ஒன்னும் பெரிய கோவிலா இல்லாட்டாலும் திரும்புற இடத்துல எல்லாம் ஒத்தரா எத்தனை கணபதிகள்னு நினைச்சுண்டு சந்நிதியிலேருந்து வந்திருப்பார். ஆச்சாரியார் சந்நிதியிலே
அவரை மரியாதை பண்ணி ரொம்ப பெரியவாளுக்கு எப்படி பண்ணுவாளோ அப்படி எல்லாம் பண்ணி வழி அனுப்புறதுக்காக அழைச்சிண்டு வரச்சே ஜெயஸ்தம்பத்துக்கு வந்தா, ஆரம்பத்திலே வர பிள்ளையாரே இங்கே முடிவாயும் ஸ்தம்பத்துக்கு மேலண்ட பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்திருப்பார். இவரை பார்த்து வேண்டின்றாதான் அம்பாள் தர்சன பலன் சித்திக்கும், பரசித்தி விநாயகர்னே பேருன்னு அர்ச்சகால் சொல்லி இருப்பா. அடே அப்பா, இங்கே பிள்ளையாருக்கு இத்தனை மகிமையா? அம்பாளை பாக்குறதுக்கு முந்தியும் மூணு நாலு பிள்ளையார், பார்த்து விட்டும் மூணு நாளான்னு ஆச்சரியப்பட்டு அய்யர்வாள் கோவில் இருந்து புறப்பட்டிருப்பார். இதெல்லாம் அவர் கோவிலுக்கு வந்த முதல் தடவைன்னு வச்சுக்கலாம், அது ஒரு காலத்தால காலை வேளைன்னு வச்சுக்கலாம். இத்தனை விவரம் சொல்லும் போது லாம் போடலாமா? தர்சனம் முடிச்சு அவர் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்திலே ஆகாரம் பண்றப்போ, அப்புறம் விசிராந்தி பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாம் கூட அம்பாளை தர்சனம் பண்ணினதே அடிமனசுல சுழண்டு இருந்திருக்கும். அதோட அவளோட கிருப்பைக்கு விசேஷமா பாத்திரமாயி கோவில் பூரா பல ரூபத்துல இருந்த பிள்ளையாரோட பாக்கியத்தையும் நினைச்சு நினைச்சு பார்த்திருப்பார். அடுத்த பகுதியை நாளை காணலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாச்சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பிரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. மகா பெரிவாளுடைய பாத கமலங்களில் ஒரு சிறு விண்ணப்பத்தை வச்சு இன்றைய நிகழ்வை நம்ம தொடங்க போகிறோம். என்ன கேட்குறோம் அவர்கிட்ட அப்படின்னாக்க, சாமி உண்மையே நாங்கள் வந்து நினச்சுட்டுருக்கோம், பணிகிறோம், ஒரு தொண்டனாக இருக்கோம், நீ ஏன் இன்னும் பராமுகமாக இருக்கீர், எங்களுக்கு அருள் பண்ணக்கூடாதா? உங்களுடைய அருள் எங்களுக்கு பெரிய வந்துருத்துன்னா எங்களை மாயை சூழுமா? இல்லை முன்ன செஞ்ச வினைகளோ பின்னாடி வரக்கூடிய வினைகளோ எங்களை தாக்குமா? மற்றவர் வேறு யாரையும் எங்களுக்கு தெரியாது. உங்கள் பாத மலர் தான் நாங்கள் துணையாக கொண்டிருக்கோம். உங்களுடைய அருள் உரைகளை தான் நாங்கள் உள்ளத்தில் பதிச்சு வச்சுருக்கோம். உங்களையே தான் எண்ணி எப்போ எங்களை மறந்து நாங்கள் இருக்கோம். உங்களுக்கில்லாத வேறு யாருக்கும் நாங்கள் வந்து உரு துணி பணியெல்லாம் செய்ய மாட்டோம். உங்களுடைய அடியார்களை மாத்திரம் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து நண்பர்களாக கொள்வோம், அவர்களோட பழகுவோம், சத்சங்கத்தில் சேருவோம், உங்களை மாத்திரம்தான் பாடி வந்தனை செய்வோம். அப்படி நீங்கள் வந்து எங்களையெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகளே, ஏன் நீர் வந்து என் மேலே இன்னும் பராமுகத்தோடு இருக்கீர் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஒரு சாங்க நம்ம பூர்வி கல்யாணி ராகத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் பராமுகம் ஏனையா, இன்னும் பராமுகம் ஏனையா, குருநாதா இன்னும் பராமுகம் ஏனையா, குருநாதா உன்னையே பணியும் ஊழியன் என்னிடம், இன்னும் பராமுகம் ஏனையா, உன்னருள் பெருகிட மருளும் சூழுமா, உன்னருள் பெருகிட மருளும் சூழுமா, முன்னர் செய்வினை முனைந்து தாக்குமா, முன்னர் செய்வினை முனைந்து தாக்குமோ, இன்னும் பராமுகம் ஏனையா,
குருநாதா உன்னைய பணியும் ஊழியம் என்னிடம் இன்னும் பராமுகம் ஏனைய உந்தனை அன்றியான் மற்றவரறியேன் உந்தன் பதமலர் ஒரு துணை கொண்டேன் உந்தனை அன்றியான் மற்றவர் அறியேன் உந்தன் பதமலர் ஒரு துணை கொண்டேன் உந்தனருளுரை உளந்தனில் பதித்தேன் உந்தன் அருளுரை உளந்தனில் பதித்தேன் உந்தனை எண்ணியே எந்தனை மறந்தேன் உந்தன் அருளுரை உளந்தனில் பதித்தேன் உந்தனை மறந்தேன் இன்னும் பராமுகம் ஏனையா குருநாதா உன்னையே பணியும் ஊழியும் என்னிடம் இன்னும் பராமுகம் ஏனையா உந்தனுக்கல்லால் ஒரு பணி புரியேன் உந்தனடியாரை உலகினில் பிணங்கேன் உந்தனுக்கல்லால் ஒரு பணி புரியேன் உந்தனடி யாரை உலகினில் பிணங்கேன் உந்தனை பாடிய வந்தனை செய்தேன் உந்தனை பாடிய வந்தனை செய்தேன் உந்தும் சந்திர சேகர சத்குருவே உந்தும் சந்திர சேகர சத்குருவே இன்னும் பராமுகம் ஏனையா குருநாதா உன்னையே பணியும் ஊழியம் என்னிடம் இன்னும் பராமுகம் ஏனையா இப்படி எல்லா இடத்திலும் சிவமாக அருளாக இதயத்திலே தங்கக்கூடிய சிவஞானியாக எல்லா இடத்துலையும் தானே நிறைந்து அங்கு இங்கு அப்படின்னு நான் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஆகாசம் பூமியிலிருந்து எல்லா இடத்துலையும் தானே ஒளிமயமாகவும் ஒளிமயமாகவும் பலவிதமாகவும் உரைகின்ற அந்த சிவபெருமானுடைய அவதாரமான நம்முடைய மகா பெரிவாளை மனதார நினைந்து வணங்கினோமான நமக்கு எல்லா விதமான அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறத திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத அப்படியே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறார் அவரும், எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஞானியின் சிந்தையில் தங்குமா. அந்த பரம்பொருளான அந்த பரபிரம்மமானது மகா ஞானி மகா பெரிவாளை மாதிரி பெரிய ஞானிகளுடைய சிந்தையில் மனசில் உள்ளத்தில் அது தங்குமாம். சிவம்தான் ஞானி, ஞானி தான் சிவமாம். அது வந்து இங்கே அங்கே அப்படின்னு பாகுபாடு இல்லாத ஞானியிடமும் ஒளிரும் சிவத்திடமும் ஒளிரும். அப்போ சிவமே ஞானி, ஞானியே சிவம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? பரமேஸ்வரன் தான் நம்முடைய மகாபெரிவா, நம்ம மகாபெரிவா தான் பரமேஸ்வரன் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு உண்மையை இந்த திருமந்திரத்தில் தெரியுது இல்லையா. அந்த திருமந்திரம் என்ன உங்களுக்கு நேரத்துக்கு புரிஞ்சிருக்குமே. எங்கும் சிவமாய் அருளாம், எங்கும் சிவமாய் அருளாம், இதயத்து தங்கும்
சிவஞானிக்கு எங்குமா தற்பரம் எங்கும் சிவமாய் அருளாம் இதயத்து தங்கும் சிவஞானிக்கு எங்குமா தற்பரம் அங்கங்கு என நின்று செகமுண்டு வாந்தோய்தல் அங்கங்கு என நின்று ஜகமுண்டு வாந்தோய்தல் இங்கே சிறந்து எங்குமாய் நிற்குமீசனே இங்கே சிறந்து எங்குமாய் நிற்கும் ஈசனே இப்படி எங்கும் நிறைந்த ஒளியாகி ஒளியாகி வழியாகி வெளியாகி பரிதியாக சந்திரனாக இப்படி எல்லாமும் ஆகி எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்ற அந்த பரம்பொருளான பரமேஸ்வரனும் நம்முடைய மகா பெரியவாளும் ஒன்றுதாங்கிறத இந்த திருமந்திரத்திலேருந்து நமக்கு ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் புரியும்படியாகவும் நமக்கு அமைஞ்சிருக்க அதை நம்ம இப்போ ரசித்தோம். இப்போ நம்ம பெரியவாளுடைய நிகழ்வுகள்லேருந்து ஒரு சில ரொம்ப அந்த கருணை எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு குழந்தை அம்மா அதை அழைச்சிட்டு பெரியவாளுடைய பூஜை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. இது சென்னையில் மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத கல்லூரியில் அவள் பெரியவா முகாமிட்டிருந்த காலத்தில் 58 வச்சுப்போமே 1958 அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவள் மடியில் ஒரு குழந்தைய வச்சுன்னு உட்காந்துக்கா, பூஜை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த குழந்தை மாத்திரம் விடாமல் அழுதுகிட்டே இருக்கு. வெறும் இப்படி அப்படிலாம் அழு அப்படி கதறி அழுதுன்ருக்கு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவள்லாம் சொல்கிறா, இப்படி இந்த அழகிற குழந்தைய வச்சுருக்கேம்மா, இப்படி அழவிட்டேன்னா பெரியவாளுக்கு பூஜை டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரி பெரியவாளோட கோபத்துக்கு நீ ஆளாகக்கூடாது, நீ குழந்தைய எடுத்துன்னு வெளியில் போய்டு, நீ வேணால் ஆற்றுக்கு கிளம்பி போய்டுந்தான். அவள் பாவம் அன்றைக்கி ஒரு நாள் தான் அவளால் முடியும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கா. அவளை போய் எல்லோரும் இப்படி சொன்னோடனே பெரியவா அங்கேருந்து இப்படி ஒரு பார்வை பார்த்து ஒரு பையனை அம்பியை அனுப்பிச்சு அந்த குழந்தையோட சட்டையை கழட்டி பார்க்க சொல்லு அவள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்பி நேராக வரான் இந்த குழந்தையோட தாயார்கிட்ட வந்து பெரியவா சொல்கிறா, அந்த குழந்தையோட சட்டையை கழட்டி செக் பண்ண சொல்கிறான். உடனே அந்த அம்மா அந்த கீழே பந்தல் கீழே உட்காந்துருக்கா, மரம்லாம் இருக்கும், செடி கொடிலாம் இருக்கும் இல்லையா, என்ன இதுன்னு பெரியவா என்ன நினச்சிருக்கான்னு இதை பூச்சி கடிச்சிருக்குன்னு. இது ஒரு குழந்தை எதுக்கு அழறதுன்றது அம்மாவுக்கு தெரியணும். அம்மாவுக்கு தான் தெரியுமா அது பசினால் அழறதா, இல்லை எறும்பு கடிச்சு அழறதா, இல்லை ஈர துணியினால் அழறதா, இல்லை அதுக்கு ஏதாவது வயிற்று வலி வந்துடுச்சு அதனால் அழறதா, தூங்கத்துக்காக அழறதா, தூக்கம் கலைஞ்சி அழறதா, ஏதாவது சத்தம் கேட்டு அழறதா, இல்லை எடுத்து வச்சுக்கணும்னு அழறதா, எதுக்கு அழறது அப்படின்றது அம்மாவுக்கு மொத்தம்தான் தெரியுமா. எங்கேயோ கிச்சனில் இருக்கிற அம்மா தூளியில் இருக்கிற அழற குழந்தைய சத்தத்தை கேட்டோடனே என்னது அப்படின்னு சொல்லி, மூத்த குழந்தை கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு சொல்லி இது மாதிரி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, இல்லைனே அவளுக்கு தங்கைகள் இருந்தால் பண்ண சொல்வாள், தானே ஓடி வந்து அந்த குழந்தைய அட்டன் பண்ணுற இல்லையா. அது மாதிரி நம்ம பெரியவா சொன்ன உடனே அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தையோட சட்டையை கழட்டி பார்த்தா அந்த குழந்தைய சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தைய ஒரு கட்டெரும்பு கடிச்சுட்டுருக்கு. உடனே அந்த அம்மா அந்த கட்டெரும்பு எடுத்து போட்டு அந்த குழந்தைய இது பண்ணி சரி பண்ணி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகையெல்லாம் நிறுத்த வச்சு எல்லாம் பண்ணால் அந்த அம்மாவுக்கு கூட தெரியல. அந்த பெரியவா வந்து ரொம்ப அழகாக அந்த குறிப்பாக அதை உணர்த்தி இந்த மாதிரி பண்ண சொல்லு சொன்ன அந்த கருணாமூர்த்தி அவர் வந்து இப்போ தாயை விட சிறந்தவர் இல்லையா, கேட்கணுமா அவருக்கு, அவருக்கு எல்லாமே தெரியுமே, தாய்க்கு தாயாகவும் தாயும் மாணவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா, இவ்வளோ ரொம்ப சுலபமான முறையில் அதை வந்து அந்த குழந்தையோட அழுகையை நினச்சிட்டாங்க பெரியவா. இன்னொரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு பையன் பெரியவாட்டை போனாங்க. பெரியவாட்டை போயிட்டு என்ன பண்ணான்னா தினமும் போயிட்டு வருவான். பெரியவாட்டை ஒன்றும் கேட்க மாட்டான். ஒரே ஒரு நாளைக்கு பெரியவாட்டே கூப்பிட்டான், அம்பிங்க வா அம்மா தினமும் வரேன் நானும் பார்க்குறேன், ஆனால் கரெக்டாக சரியான அந்தந்த வேலைக்கு வர வந்து பார்க்குற போயிடுற, ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்கிற, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லேன்னு சொல்கிறான். நான் கேட்டால் தருவேடா அப்படின்னு கேட்டான்.
முடிஞ்சால் தரேன், நீ கேளு. நானே சன்னியாசி வரதேசி, எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, இருக்கிறதா கேளு, நான் இருந்தால் கொடுத்துட்றேன்னு. அவன் சொன்னான், எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னும். ஆட்டோகிராஃப்னால் நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன்ப்பா, எனக்கு பழைய பேர்லாம் கிடையாது, நான் எந்த தத்தாபிஜர்லேயும் கையெழுத்து போட்டால் செல்லாது, எனக்குன்னு ஒரு பேர் கிடையாது, நீங்கள்லாம் வச்சுருக்கிற பேர் சங்கராச்சாரியார்னு, அதானே தவிர நான் ஆட்டோகிராஃப்லாம் போட முடியாதுப்பா. சரி நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுக்குறியா, நீ சந்தியாவந்தனம் பண்ணுறியோ, பூனல் போட்டாச்சோ, போட்டாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணுறியோ, பண்ணுறேன், எத்தனை தடவை பண்ணுறேன், நான் மூணு தடவை பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறியா, பண்ணுறேன், எவ்வளோ காயத்ரி ஜெபம் பண்ணுறேன், நான் காத்தால 108 பண்ணுறேன், மத்தியானத்துக்கு 32 பண்ணுறேன், சாயங்காலம் 64 பண்ணுறேன், பரவாயில்லையே, நன்னா பண்ணுறிய, சமத்து பையனாக இருக்கே. சரி உனக்கு நம்ம மடத்தினுடைய லெட்டர் பேடில் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு உனக்கு கொடுக்குறேன், அதுதான் ஆட்டோகிராஃப் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக மடத்துலேருந்து மேனேஜரை கூப்பிட்டு அந்த ரப்பர் ஸ்டாம்பை போட்டு இந்த ஸ்ரீமுகம் கொடுக்குற பேட்லேருந்து ஒரு ஷீட்டில் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துட்டு ஒரு வெள்ளி காசு அதையும் கொடுத்தாரான். ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் ஆதிசங்கர பிம்பம் பதித்த ஒரு வெள்ளி காசு. சாதாரணமாக ஸ்ரீராம ஜெயமுரட்சம் எழுதின வாழ்க்கை கொடுக்குற வழக்கம், இந்த அம்பிக்கு சின்ன பையனுக்கு, அவனுக்கு என்ன ஒரு 10-11 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த அம்பி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த அம்பி அதை எடுத்துட்டு கண்ணில் ஊற்றின்னு நமஸ்காரம் பண்ணு பட்டு சொந்தம் குதித்து ஓடி வீட்டுக்கு போனான். அதே மாதிரி தான் இன்னொரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அதுக்கு 8 வயசு 9 வயசு தான். அந்த பொண்ணு என்ன ரொம்ப ஏழை குழந்தை, பெரியவாளை ஒரு ஏக்கமாக பார்க்கும் வரும்போதெல்லாம், அதுக்கும் ஒன்றும் கேட்கவும் தெரியாது, அது என்னோ பழைய துணி ஏதோ பாவாடையை கட்டின்னு வரும், சட்டையை போட்டுன்னு வரும், ஆனால் நல்ல பிராமண குழந்தை வேறு. அதனால் பெரியவா ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பூஜையில் அந்த குழந்தையும் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு கன்னியா பூஜையெல்லாம் பண்ண செஞ்சு அதுக்கும் வளையலை போட்டு பாவாடை கொடுத்து அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு இந்த எல்லா பழ வகைகள்லாம் கொடுத்து என்னென்ன செய்யணுமோ பூஜைக்கு, கன்னியா பூஜைக்கு என்னென்ன பண்ணுவாளோ அத்தனையும் பண்ணி அந்த குழந்தைக்கு அதுக்கு காசெல்லாம் கொடுத்து அதுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய அம்பாளுடைய அம்சமாக அந்த குழந்தையை ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சாலாம். அதனால் பெரியவாளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கருணாமூர்த்திக்கு தான் அப்படிலாம் பண்ணணும்னு தோணும். ஒரு சமயத்தில் மடத்தில் இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த மடத்துக்குள்ளே ஒரு நாவல் மரம் இருக்கும், வெளியிலேருந்து ஒரு பையன் கல்லை விட்டு எரிஞ்சு வந்துருப்பான். என்னடான்னு அந்த நாவல் மரத்துலேருந்து நாவல் பழம் கீழே விடும் அதை பொறுக்கின்னு போகிறதுக்காக. அதை பார்த்த மேனேஜர் என்ன பண்ணார், அந்த பையனை பிடிச்சி ஊற்றுன்னு போய் அந்த மரத்தை கட்டி வச்சுட்டார். அப்போ அந்த பக்கமாக அந்த பெரியவா, என்னது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பையன் தினமும் வந்து மத்தியானம் நாவப்படுத்து மரத்து மேலே ஒத்துழையில்லாத போது கல் எடுத்து அடிக்கிறான், அந்த வந்து நாவப்படுத்தலாம் திருடத்துக்காக, அதனால் அவனை கட்டி போட்டிருக்கேன். பெரியவா சொன்னால், அவனை அவுத்து விடு அப்படின்னா, அவுத்து விட்டா விட்டவனை உள்ளே அனுப்பு அப்படின்னா, உள்ளே அனுப்பிச்சா உள்ளே கூட்டின்னு போனால், இங்கே வாடா அம்பி, உனக்கு என்ன வேணும், நாகப்பழம் தானே வேணும்னா, உள்ள இன்றைக்கி தான் காத்தால ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து பெரிய பெரிய நாகப்பழம் கொண்டு வந்து வச்சுருக்கார், அதை எடுத்துன்பா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தோடனே அந்த கூடை ஒரு சின்னதாக ஒரு கூடைன்னு வச்சப்பயுமே ஒரு படி பிடிக்கிற மாதிரி அந்த கூடை நிறைய அந்த நாகப்பழத்தை அப்படியே எடுத்துன்னு வந்து, இது யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கா பெரியவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அத்தனையும் கொண்டு இந்த பையன்கிட்ட கொடுக்க சொல்லி, அம்பி உனக்கு நாகப்பழம் தானே வேணும், இந்த சொத்த நாகப்பழம் உனக்கு என்னத்துக்கு, நல்ல நாகப்பழம் இருக்குது, இந்த அதுக்கோ போய் சாப்பிடு, நல்ல ஒரு நல்ல இந்த ஜலத்தில் நல்லா அலம்பிட்டு நிறைய உப்பு போட்டு நல்ல பெசரி கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சாப்பிடு, ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வேற அனுப்பிச்சாலாம். அப்போ பெரியவா என்ன சொன்னாலான்னா, மரத்து மேலே கல்லை விட்டு எறிகிற பையனுக்கு அந்த மரம், அது படிக்காத மரம், ஞானமில்லாத மரம், அது ஜடமாக வளரக்கூடிய மரம், உயிர்னு ஒன்று இருக்கிறனால வளருது, அந்த மரம் இந்த பையனுக்கு பதிலுக்கு நாகப்பழத்தை கொடுக்கறது, மனுஷாலும் நாம் வந்து தண்டனை கொடுக்கலாமா, நான் பண்ணுறது தப்பு இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது, அந்த அம்பி ஏதோ இப்போ அவன் சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும், கல்லை விட்டே இருந்தால் அந்த நாகப்பழம் விழுங்குறது தானே தெரியும் தவிர இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, இது தப்பு இது ரைட்டுன்னு தெரியாது, அவன் அந்த குழந்தைக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பரிவோடு இந்த பையனை விடுவிச்சு நாகப்பழம் கூடையும் கொடுத்து அனுப்பிச்சு சந்தோஷமாக அந்த பையன் ஓடு முடியாக பண்ணாலாம். இன்னொரு சமயத்தில் ஒரு சிறுமி என்ன பண்ணான்னாக்கா, ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டு வந்து மடத்தில் கொடுத்தான், ஆனால் அவன் ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருந்தா, ஒத்துவிட்டான், நீ சரியாக எழுதலை போல் இருக்க, எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோ எழுதலையே, உனக்கு நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தை ஒன்று அழ ஆரம்பிச்சாலாம். உடனே பெரியவா என்ன பண்ணான்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி, நீ என்ன பண்ணு, நான் ஒரு 4 ஷீட்டு உனக்கு இங்கேருந்து கொடுக்குறேன், அந்த 4 ஷீட்லேயும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி என்கிட்ட கொடுக்கணும்,
உடனே அந்த பொண்ணு ஒரு ஓரமாக உட்காந்து அந்த நாலு ஷீட்லேயும் ஸ்ரீராமஜெயம் ரெண்டு பக்கத்துலையும் எழுதி கொண்டு வந்து பெரியவாரை கொடுத்தோடனே அவளுக்கே ஆச்சரியம் தாங்கலையாம். அவள் வெள்ளி காசு கொடுப்பா பெரியவான்னு நினச்சா பெரியவா தங்க காசாகவே அந்த குழந்தை கொடுத்தாலாம். தங்க காசு கொடுத்துட்டு இப்போ நீ என்ன பண்ண தெரியுமா, தினமே ஒரு நோட்புக் எடுத்து ஒரு ஒரு பக்கம் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு அது முடிஞ்சோடனே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், சரியா? அதுக்கு தான் உனக்கு அட்வான்ஸாகவே உனக்கு நான் தங்க காசு கொடுத்துட்டேன், நீ எடுத்துன்னு போய் வார்த்தை மாறாதக்கே அதெல்லாம் எழுதி கொண்டு என்கிட்ட கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும். அப்படி லோகக்ஷேமத்துக்காக உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பெரியவா பல 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 நல்ல காரியங்கள்லாம் அபூர்வமான காரியங்களெல்லாம் நம்மளாம் அதிசயிக்கிற வண்ணம் மூக்கில் விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்கா. நாமளும் அந்த மாதிரி மற்றவாளுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதுக்கு நாமளும் செய்வோம், செய்ய முயற்சிப்போம் சொல்லி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்ற இன்றைய நிகழ்வை முறை நிறைவு செய்கிறோம். ராம் ராம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவாசரணம். ஜன்மாத்யஸ்யயதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரி ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன ஸதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பிருது மகாராஜா கிட்ட மகாவிஷ்ணு பிரத்யக்ஷப்பட்டு தேவையான வரத்தை பெற்றுக்கொள் அப்படி சொன்ன உடனே பிருது மகாராஜா பேசுறார். அந்த இடத்துலயாக நம்ம நிக்கிறோம். லௌகிகமான எந்த ஆசையும் தனக்கு இல்லைங்கிறத பிருது மகாராஜா தெள்ள தெளிவா சொல்றார். அற்பமான சுகங்கள் எல்லா பிறவிகளிலேயும் மிக மோசமான புழு பூச்சிக்கு கூட கிடைக்கிறது. இந்த சித்தின்பங்கள் சொல்றோம் இல்லவா, அந்த சௌக்கியம் நன்னா சாப்பிடுறது, நன்னா தூங்கிறது, இனம் பெருக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு உயிரினங்களுக்கும் பொது. அப்படிப்பட்ட சௌக்கியங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், அதை நான் உங்ககிட்ட வரமா கேட்டுக்க மாட்டேன் அப்படி அவர் இந்த சொல்லிட்டு வர அந்த போர்ஷன்லயாக நம்ம நிக்கிறோம். 29வது ஸ்லோகம் வாசிப்போம். 20வது அத்தியாயத்தில் பஜந்தியகத்வாமதயேவ சாதவோ வியுதஸ்தமாயா குணவிப்ரமோதயம் பவத்பதானுஸ்மரணாத்ருதே சதாம் நிமித்தமன்யத் பகவன் வித்மஹே. அதஹா ஏவ அந்த காரணத்தை கொண்டே சாதவஹா சாதுக்கள் நல்லவர்கள் அத மேலும் வியுதஸ்த மாயா குண விப்ரமோதயம் மாயா குணங்களினால, மாயா குணம்னா சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற முக்குணங்கள், அந்த முக்குணங்கள் உண்டாக்க கூடின பிரமையிலிருந்து விடுபட்டவரான துவாம் பஜந்தி உங்களை ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிறேன்னு அல்ல, மகாத்மாக்கள் நல்லவர்கள் உங்களை ஆராதனை பண்றார். பகவன் ஐஸ்வர்ய சுரூபனே, எல்லா ஐஸ்வர்யங்களும் வாய்ந்தவனே. சதாம் பவத் பதானுஸ்மரணாது ஹிருதே, நல்லவர்களுக்கு சான்றோர்களுக்கு உங்களுடைய பாதத்தை நினைக்கிறத தவிர அந்நது நிமித்தம் வேற எந்த விதமான காரணமும் ஆராதனைக்கு இல்லை. பகவானை வழிபடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்கன்னா ஏதாவது பலனை எதிர்பார்த்துத்தான் சாதாரணமா மனிதர்கள் பகவானை ஆராதனை பண்ணுவா வழிபடுவா. ஆனா நல்லவர்கள் எதையும் எதிர்பாராமல் பகவானை பஜிக்கணும், அதுதான் முக்கியம். அந்த பஜனத்தினால சௌக்கியம் ஏற்படுறது இல்லாம இந்த பௌதிகமான ஐஸ்வர்யங்களை அவ விரும்பறதில்லை. வேற எந்த காரணமும் இல்லாமக்கு நல்லவர்கள் பகவான வழிபடுறா. மன்யே கிரம் தே ஜகதாம் விமோகினீம் வரம் வ்ருணேஷ்வேதி பஜந்த மாத்தயதே வாசானுதந்தியா யதி தே ஜனோசிதா கதம் புன கர்ம கரோதி மோஹிதா பஜந்தம் மாம் வரம் வ்ருணேஷ்வா ஆத்தயது. உங்களை
நான் வழிபட்டேன், ஆராதனை பண்ணினேன், தபஸ் பண்ணினேன், தியானம் பண்ணினேன். அப்படி உங்களை சேவித்த என்கிட்ட நீங்க என்ன சொன்னாள், வரம் பிரணேஷ்வா, வரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாள். ஆத்தையது அப்படி நீங்க சொன்னது, தே கிரம் ஜெகதாம் விமோகினீம் மன்யே, அந்த உங்களுடைய வார்த்தைகள் வரத்தை பெற்றுக்கொள்னு நீங்க சொன்னாள் இல்லவா என்கிட்ட, அந்த வார்த்தைகள் உலகத்தையே மயக்க கூடின வார்த்தைகள், அவ்வளவு பேரையும் பிரமையில ஆழ்த்தர வார்த்தைகள்னு நான் நம்புறேன். பகவான் என்னத்துக்கு நம்மளை வந்து பிரமைக்கு உட்படுத்துறாருன்னு கேட்டானா, இந்த வரத்தை வாங்கிக்கோங்கும் போது இந்த வரம்ங்கிறது என்னது, ஏதாவது அற்பமான அழிஞ்சு போகக்கூடிய பொருள்களை தானே நம்ம பகவான் கிட்ட கேட்போம். நீ வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள் சொன்னானா, எவ்வளவு பேர் பகவானே ஒன்னையே எனக்கு கொடுன்னு எவ்வளவு பேர் கேட்டு பெற்றுப்பா. நமக்கு இந்த அழிய கூடின உலகத்தில உள்ள ஏதாவது குடும்பம், குழந்தை, காசு, பணம், வீடு, வாசல், கார், பங்களா, பேரு, புகழ் இதெல்லாம் தானே தேவையா இருக்கு. அப்போ வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்ன்னு சொல்றது அது வந்து எங்களை மயக்கிறதுக்கு, அதானது இந்த உலகத்தில உள்ள மனிதர்களை மயக்கிறதுக்காக நீ சொல்லற வார்த்தைகள்னு நான் நினைக்கிறேன். தே வாசா தந்தியா, உன்னுடைய வாக்குங்கிற கயிற்றினால ஜனகா அசிதகா எதி, இந்த மக்கள் கட்டுப்படுத்தப்படாமல் இருந்தானா. பகவானுடைய கயிறு, பகவான் எந்த கயத்தால மனிதர்களை கட்டி போட்டிருக்காங்க, மாயைங்கிற கயத்தால கட்டி போட்டிருக்க. அந்த மாயைங்கிற கயத்தால, அந்த மாயை தான் இந்த வாக்கு கூட மாயை தான். வரத்தை கேட்டுக்கோன்னு சொல்லும் போத நமக்கு அற்பமானதை தானே கேட்க தோணுறது, மோட்சத்தை கேட்க தோணலையே. துருவனுக்கே மோட்சத்தை கேட்கணும்னு ஆசை ஏற்படலை, அப்பாவுடைய மடியில ஏறி உட்காரணும், அழியாத ஒரு நிலை வேணும்னு தான் கேட்டேன். மோட்சத்தை துருவனே கேட்கலை, ஆனா அந்த பிரகலாதன்கிற குழந்தை இருந்தது அது வந்து மோட்சம் அல்லாம எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு கேட்டுது. அதனாலதான் பிரகலாதன பக்தோத்தமன் சொல்றது, துருவனும் பக்தன் தான் இல்லே சொல்லலை, ஆனா துருவனை விட உசந்த நிலையில இருக்கார் பிரகலாதர். அப்போ உங்களுடைய இந்த வார்த்தைகளாகிற கைத்தால ஜனங்கள் கட்டப்படாமல் இருந்திருந்தானா. மோஹிதகா கர்ம கதம் கரோதி, ஒரு விதமான மயக்கத்துக்குள்ளாகி இந்த கர்மகாண்ட வேத பாகத்திலே உள்ள கர்மங்களை எப்படி பண்ணுவா. கர்மகாண்ட வேத பாகம் தான் இது, வேதத்துக்கு ரெண்டு பகுதி, முதல் பகுதி கர்மகாண்டம், பிற்பகுதி ஞான காண்டம், அதைத்தான் உபனிஷத்து வேதாந்தம்னு சொல்றது. இந்த கர்ம காண்டத்துலதான் மனுஷாளுக்கு தேவையானதை எல்லாம் எப்படி யாக யஜ்ஞாதிகள் பண்ணி தேவர்கள் கிட்டிருந்தும் பகவான் கிட்டிருந்தும் பெற்றுக்கிறதுங்கிற அந்த விதிமுறைகளை எல்லாம் இந்த கர்ம காண்டத்துலதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ன கர்மம் பண்ணினா இன்ன பலன், இதை பண்ணினா இன்னது கிடைக்கும், இப்படி வேதம் பேசுறது. உனக்கு எது தேவைப்படுறது, எனக்கு வந்து குழந்தை இல்லை, நல்ல சந்தானங்கள் புறக்கணும்னு ஆசையா இருக்கு, இந்த கர்மத்தை பண்ணு. எனக்கு பணம் தேவை, இந்த கர்மத்தை பண்ணு. இப்படி ஒவ்வொரு கர்மத்தை பண்ணி எந்தெந்த பயனை அடையலாம்ங்கிறத வேதம் சொல்லி கொடுக்கறது. எங்க சொல்றது, கர்ம காண்டத்துல சொல்றது. அந்த வேதம்ங்கிறது பகவானுடைய வார்த்தை தான், பகவானுடைய வாணி தான் வேதம்ங்கிறது. அந்த வாக்க கேட்டு அதில மதிமயங்கி மக்கள் கர்மகாண்ட வேத பாகத்திலே உள்ள அதுல விதிக்கப்பட்ட கர்மங்களை பண்ணறா, அந்த கர்மத்தினுடைய பயனை அனுபவிக்கவும் சேரா, இல்லட்டா அதனுடைய பயனை அவ அடையவும் சேரா. அதனால என்னது, மோக்ஷம் கிடைக்காம போறது. கர்மத்தை பண்றது அதனுடைய பயனை அடையிறது, அந்த பயனோ அழிஞ்சு போகக்கூடியது. அப்ப அழியக்கூடின பயனை பெற்று என்ன பயன், அழியக்கூடின பொருள்களை அல்லட்டா அந்த பொருள்கள் இருந்து கிடைக்கக்கூடின இன்பத்தை நாம அனுபவிக்கிறதுனால நமக்கு சாஸ்வதமான பிரயோஜனம் எதுவும் கிடைக்காது, நம்ம திரும்பவும் சம்சாரத்திலேயே தான் விழுந்து கிடப்போம். இப்படி இந்த வேதஸ்வரூபமான, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பகவான் தான், பகவானுடைய பேச்சு தான் வேதம்ங்கிறது, பகவானுடைய மூச்சு காற்றுன்னே வேதத்தை சொல்றது, வேதமே சொல்றது. அப்படி வேதஸ்வரூபமான அந்த வாக்குங்கிறது ஒரு விதமான கயரை போல, கயிற்றை போல ஜனங்களை சம்சாரத்திலேயே கட்டி போடுறது. ஒன்ன பஜனம் பண்ணினதுனால நீங்கள் வரத்தை பெற்றுக்கோன்னு எங்கிட்ட சொன்னாரு, நான் ஏதாவது கேட்டானா அது
அழியக்கூடன ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை கேட்டு அந்த பயனை அடைந்து நான் திரும்பவும் இந்த சம்சார சாகரத்துல விழுந்து தத்தளிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் வரத்தை கேட்க மாட்டேன். இப்படியும் இருக்க ஆட்கள். எதை வேணுமாலும் கேட்டுக்கோ, எதையும் கொடுக்கும் வல்லமை படைத்த பகவானே கேட்டுக்கோ சொன்னா, எதுவும் வேண்டாம் பிரபோன்னு சொல்லப்பட்ட மக்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய பாரத பூமி. அப்படி எல்லாம் இருந்திருக்கா மகாத்மாக்கள். அந்த மகாத்மாக்கள்ல ஒருவர் தான் இந்த பிருது மகாராஜ். அப்போ எதுவும் வேண்டாம்னு சொல்லறதுதான் மோக்ஷம். ஆசைகளற்ற நிலை, எதுவும் வேண்டாம், மோக்ஷம் கூட வேண்டாம் சொன்ன ஒரு குழந்தையாக வந்த பிரகலாதம். உனக்கு எது வேணும் கேட்டான். சக்கரவர்த்தி ஆகணுமா, மூன்று உலகத்துக்கும் அதிபன் ஆகணுமா, வேண்டாம். சரி வேண்டாம், கிடைப்பதற்கு அரிதான அந்த மோட்ச நிலையை கொடுக்கறேன்னு நரசிம்மமூர்த்தி சொல்லும் போதையும் அந்த குழந்தை வேண்டாம்ங்கிறது. ஏன்னா அந்த குழந்தை மோக்ஷத்தை அடைஞ்சாச்சு. மோக்ஷ நிலையில இருக்கிற குழந்தையானதுனால அதுக்கு மோக்ஷவும் தேவையில்லை. அதனால மோக்ஷம் கூட வேண்டாம் சொல்லுது. ந பாரமேஷ்டியம் ந ரசாதிபத்தியம் எல்லாம் சொல்றது. அபுனர்பவம் வா, திரும்ப பிறக்காத நிலை, அதுதான் மோக்ஷம். அந்த மோக்ஷம் கூட எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த குழந்தை மோக்ஷத்தை அடைஞ்சாச்சு. அதனாலதான் மோக்ஷத்துல கூட பற்றில்லாமல் இருக்கு. அதனால பகவானே உங்களுடைய இந்த வார்த்தை, அந்த வார்த்தையில என்ன மயங்க வைக்காதேங்கோ. எனக்கு இந்த சம்சாரத்தில் உள்ள எந்த விதமான போகங்களும் வேண்டாம். உத்தமாதிகாரி, உத்தமாதிகாரி தானே, ஒசந்த மனநிலையிலே உள்ளவா ஞான காண்டத்தை தான் பின்பற்றுவா. அவ கர்ம காண்டத்துக்கு பின்னாடி போக மாட்டா. கர்மகாண்டம் முதல்ல. எதுக்கு இந்த கர்மகாண்டத்துல கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, பலனை எதிர்பார்க்காமக்கு கர்மத்தை பண்ணி மன தூய்மையை அடைஞ்சு மோக்ஷத்துக்கு யோக்கியதை அடையணும். மோக்ஷத்துக்காகத்தான் கர்மகாண்டமே தவிர, இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிச்சுண்டு இந்த சகதியிலேயே விழுந்து கிடக்கிறதுக்கு இல்லை. தொன்மாயாத்தாஜனீசண்டிதோ காரணத்தை கொண்டு எல்லாத்தோடும் உள்ள சத்யஸ்வரூபனா இருக்கிற, உண்மையே வடிவமா இருக்கிற உங்களை தவிர வேற எதையாவது மனிதன் விரும்பறானோ அவன் அறிவில்லாதவன். பகவான தவிர வேற ஏதாவது ஒன்ன பகவான் கிட்ட இருந்து பெற்றுக்கணும்னு ஆசையுடையவன் அறிவிலி, மூடன், முட்டாள், அபுதமா ஜனகா. அவ வந்து அறிவுடையவர்கள் இல்லை, அஷடுகள், புத்தி மந்தமானவர்கள். அவ தொன் மாயையா கண்டிதா, உன்னுடைய வெல்ல முடியாத மாயையால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான். உன்னுடைய மாயில அவ சிக்கின்றிருக்கா. அத்தானனா, கட்டாயம், நிச்சயம், இது உறுதிப்பாடு, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால ஈஷா, ஹே பரமேஸ்வரா, பரமேஸ்வரா தானே சிவன் அர்த்தம் இல்ல, சர்வேஸ்வரா அர்த்தம், எல்லாத்துக்கும் அவர் தானே கண்ட்ரோலர். அப்படிப்பட்ட பகவானே, பிதா பாலஹிதம் யதா ஸ்வயம் ஜரேது, ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு எது உகந்ததோ, எது ஹிதமானதோ, எது நன்மை பயக்கிறதோ அத குழந்தை கிட்ட கேட்காம அந்த குழந்தைக்கு பண்றாருல்லவா. என்ன குழந்தை கிட்ட உள்ள அந்த பாசம், தன்னுடைய குழந்தை அது கட்டப்படப்படாது, சௌக்கியமா இருக்கணும், அந்த எண்ணத்தினால அந்த குழந்தை கிட்ட எதுவும் கேட்காமலேயே அதனுடைய தேவையை கேட்டு தெரிஞ்சுக்காமலேயே அந்த குழந்தைக்கு ஹிதம். இந்த ஹிதம் தான் தமிழில எதம் தான், ரொம்ப எதமா இருக்கு. சுடு தண்ணிய விட்டுட்டாரு, ரொம்ப எதமா இருக்கும். எதம் அல்லே, அது ஹிதம், நன்மையை கொடுக்க கூடினதுன்னு அர்த்தம். நமக்கு உண்மையான க்ஷேமத்தையும் ஸ்ரேயஸையும் சௌக்கியத்தையும் கொடுக்க கூடினது. அந்த ஹிதத்தை ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைக்கு, பிள்ளைகிட்ட கேட்காமலே தனியாக தெரிஞ்சு பண்ணுவனோ அதே போல ததா துவமேவ, பகவானே நீங்களும், நகா சமீஹிதும் அர்ஹசி, எங்கிட்ட அந்த தகப்பனார் எப்படி ஒரு குழந்தையங்கிட்ட கேட்காமக்கு அதுக்கு நல்லதை பண்ணுவரோ
அதே போல எனக்கு எது நன்மை எது எனக்கு க்ஷேமங்கிறத தெரிஞ்சு அதை நீங்க எனக்கு பண்ணணும், நானாக எதுவும் கேட்பதற்கில்லை. இப்படி பிரார்த்தனை பண்றார். இவ்வளவும் ஆன உடனே எது ஒரு ஜீவனுக்கு உண்மையான ஸ்ரேயஸ் க்ஷேமம் கேட்டனா மோக்ஷம். அந்த மோக்ஷம் ஞானத்தினால கிடைக்க கூடினது. அதனால பகவான் கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டனா நமக்கு எது ஹிதமோ அந்த ஹிதமான ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மள மோக்ஷ நிலையில ஒசத்தி விட்டுடுவர் பகவான். அதனாலதான் முள்ள அந்த பந்த தட்டி பகவானுடைய கோர்ட்டுக்கு விட்டுட்டார். கோர்ட்டுன்னா அங்க வந்து ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிற கோர்ட் இல்லை, நீதிபீடம்ங்கிற அர்த்தத்தில எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாங்களோ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதாவது இந்த காரியத்துல எனக்கு எந்த விதமான தீர்மானமும் எடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது, நான் எடுத்தா அந்த தீர்மானம் தப்பா போகும். அதனால பகவானே நீங்களே தீர்மானித்து எனக்கு எது நன்மை உண்டாக்குமோ அதை எனக்கு பண்ணுங்கோ. இப்படி பிருது மகாராஜா சொல்லி முடிச்சார். அடுத்தது ஆடி பேசுறான்னு மைத்ரேயர். இடையிடையில மைத்ரேய உவாஜா வந்துடுவேன். இந்த மைத்ரேயர் விதுரிட்ட சொல்றார். இத்யாதி ராஜேன நுதஸ்ஸ விஸ்வத்ருகே தமாஹராஜன் மயி பக்திரஸ்துதே திஷ்டே திருஷீதேர் மயிதே கிருதாயயா மாயாம் மதியாம் தரதிஸ்ம துஸ்த்யஜாம் இதி ஆதிராஜேன நுதஹா சஹா விஸ்வத்ருக். இப்படி அந்த ஆதிராஜன் முதல்ல உள்ள அரசன், இவர் தான் முதல் ராஜா பூமியிலேயே. அந்த ஆதிராஜனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட துதிக்கப்பட்ட அந்த விஸ்வத்ருக், விஸ்வத்ருக்குன்னா விஸ்வத்துக்கு உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறார். அவ்வளவும் பகவானுடைய பார்வையில தான் இருக்கு. பகவானுடைய பார்வைய மறைச்சு அவருக்கு தெரியாம எதுவும் எந்த உயிரினமும் இங்க பண்ண முடியாது. சர்வ சாட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நம்முடைய செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிற விஷயம் நமக்கு தெரியலை. அதனால நம்மள அஜ்ஞானிகள் சொல்றோம். சாஸ்திரம் சொல்றது நம்ம எல்லாம் மூடர்கள் அஜ்ஞானிகள். அந்த பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவர் சாட்சி. இப்படி அந்த ஆதிராஜன் சர்வசாட்சியான அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணின உடனே புகழ்ந்த உடனே தம் ஆஹா அந்த பகவான் பிருது மகாராஜா கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? ராஜன் ராஜாவே தே மயி பக்தி அஸ்து எனக்கு எது உகந்ததோ எது ஹிதமானதோ அதை பண்ணுங்கோன்னு பகவான் கிட்ட பொறுப்பை விட்டுட்டாரே பிருது மகாராஜா. இப்ப பகவான் சொல்றாரு, உனக்கு உகந்தது எதுங்கிறத நான் கொடுக்கறேன். உனக்கு பகவானா இருக்கிற எண்ணில பக்தி உண்டாகட்டும், பக்தி ஏற்படட்டும், என்ன அதுதான் நன்மை பயக்க கூடினது. தே மை பக்தி அஸ்து மை ஈதிருஷி தீஹி தே கிருதா. இப்படி எது தேவைங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணி அதை எனக்கு கொடுங்கோங்கிற ஒரு புத்தி உனக்கு ஏற்பட்டது இல்லையா? இப்படி ஒரு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உனக்கு இருந்ததே அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து பரம மங்களம். இப்படி கேட்க தோணித்தே உனக்கு அதே பெரிய பாக்கியம் அப்பா. பரம புண்ணியத்தினாலதான் இப்படி பகவான் கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்குள்ள அந்த புத்தி ஏற்படும். பத்ரம் பரம மங்களத்துக்கு காரணமா இருக்கும். யயா துஸ்தியஜாம் மதியாம் மாயாம் தரதிஸ்மா அப்படி ஒரு புத்தி உனக்கு ஏற்பட்டது. எனக்கு எது க்ஷேமம் எது நன்மைங்கிறது தெரியாது, பகவானே நீங்களே அதை தீர்மானம் பண்ணி அதை எனக்கு கொடுங்கோன்னு கேட்டது. அந்த புத்தி இருக்கே, அந்த புத்தி உனக்கு இருக்குங்கிறதுனாலே நீ வந்து கடக்க முடியாத என்னுடைய மாயையை கடந்து விட்டாய். மாயை தாண்டி நீ போயாச்சு. மாயை தாண்டி போறதுனால மோட்ச நிலையை அடையிறது. நீ வந்து இந்த மாயை தாண்டறதுங்கிறது சாதாரண மனிதர்களால இயலாத காரியம். அப்படிப்பட்ட என்னுடைய கடக்கிறதுக்கு கஷ்டமான அந்த மாயையை கடந்து விட்டாய், மாயை தாண்டி நீ போயிட்டாய். இப்படி பகவான் சொன்னார். தத்துவம் குருமயாதிஷ்டம் அப்ரமத்த பிரஜாபதே மதாதேசகரோ லோக சர்வத்ராப்னோதி சோபனம். நீ இப்ப என்ன பண்ணணும்? சன்னியாசம் வாங்கிண்டு ஏதோ காட்டுக்கு உள்ள உட்கார்ந்துண்டு தியானத்திலேயே உட்கார்ந்துண்டு என்னையே பஜனம் பண்ணிண்டு இருக்கணும்னு பகவான் சொல்லலே. தத்துவம் குருமயாதிஷ்டம் நான் இப்போ உனக்கு ஆஜ்ஞை கொடுக்கிறேன், கட்டளை இடுறேன், அத கொஞ்சம் கூட
புறக்கணிக்காமக்கு சொன்னது சொன்னபடி நீ பண்ணணும். பிரது மகாராஜாவே, நான் உனக்கு ஒரு கட்டளை இட போறேன், என்னுடைய ஆஜ்ஞை, என்னுடைய உத்தரவு, அத அப்படியே நீ ஏத்துண்டு நான் சொல்றபடி நீ பண்ணணும். ஏன் தெரியுமோ? மதாதேசகரோ லோகா, நான் சொல்றபடி கேக்குறவன் என்னுடைய வாக்க கொஞ்சம் கூட அந்த வாக்கிலிருந்து விலகாமைக்கு நான் சொன்னதை அப்படியே பண்ணறவன், அவன் எல்லா விதமான மங்களங்களையும் அடைவன். அதனால என்னுடைய வார்த்தையை கேட்டு கெட்டு போனவன் இல்லையப்பா. உனக்கு பரமஸ்ரேயச கொடுக்க கூடின அந்த கட்டளையைத்தான் நான் சொல்லுவேன். நீ அழிஞ்சு போறதுக்கான எந்த வழியையும் நான் காமிக்க மாட்டேன். அதனால நான் சொல்றத நீ கேட்கணும். இதி வைன்யஸ்ய ராஜர்ஷேஹ பிரதிநந்த்யார்த்தவத்வஜஹ பூஜிதோனுக்ரிஹீத்வைனம் பூஜிதோனுக்ரிஹீத்வைனம் கந்தும் சக்ரேச்சுதோ மதிம். ராஜர்ஷேஹே வைன்யஸ்ய, இந்த பிரது மகாராஜா வந்து ராஜர்ஷி, ராஜாவா இருந்து பிறகு ஒரு ரிஷியுடைய லெவலுக்கு ஒசந்தவர், அவர்தான் ராஜர்ஷிங்கிறது. பிராமணனா இருந்து அப்புறம் ரிஷி ஆனா அவனுக்கு பிரம்மர்ஷி சொல்லுவார். ராஜாவா இருந்து அப்புறம் ரிஷி ஆனா ராஜர்ஷி. அப்படி ராஜர்ஷியா இருந்த அந்த வைன்யன் வேலனுடைய புத்திரன் பிரது மகாராஜா அர்த்தவத் வஜகா இதி பிரதிநந்தியா, பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்க கூடின வார்த்தைகளைத்தான் பகவான் சொல்லுவர். அதனால பகவானுடைய வாக்கு பின்பற்றப்பட வேண்டியதுதான். இப்படி மனசுல தீர்மானம் பண்ணி நீங்க சொன்னதையே நான் பண்றேன் அப்படி ஏத்துண்டு அவரை பூஜை பண்ணி முடிச்ச உடனே அச்சுதகா ஏனம் அனுகிரகித்வா, அந்த அச்சுதன் பகவான் தன் நிலையில் இருந்து வழுவாதவன் அர்த்தம். அச்சுதன் நரண சுதி நரண சரக்கு விழறது, கீழே விழறது, வழுவறது நல்ல அர்த்தம். தன்னுடைய நிலை விட்டு கீழ் நோக்கி போகாத அந்த அச்சுதன் ஏனம் அனுகிரகித்வா, இந்த பிரது மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கந்தும் மதிஞ்சக்ரே போகிறதுக்கு ஆயத்தமானார். அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு தயாரானார். இப்ப பகவான் என்ன பண்ண சொன்னார்? முன்னாடியே சொல்லியாச்சு. என்னது? நீ வந்து உன்னுடைய நாட்டு மக்களை ஒழுங்கா பாலனம் பண்ணணும், அவளை காப்பாத்தணும். ஏன்னா நீ க்ஷத்ரியன், அதுதான் உன்னுடைய தர்மம். அதனால ஒழுங்கா நாட்டை ஆண்டு இருந்தா போரும், மனசுல பகவானையும் தியானிச்சுன்றது, இதுதான் உனக்கு தர்மம். அதனால நீ வந்து நாட்டை ஆளத்தான் வேணும், நாட்டில் நாட்டு மக்களை அம்போன்னு கைவிட்டுட்டு நீ பாட்டுக்கு துறவியா போறேன், சன்னியாசம் வாங்கிட்டு போறேன், அப்படி எல்லாம் கிளம்பி போகப்படாது, இதுதான் உன்னுடைய தர்மம்ங்கிறத முதல்ல சொல்லியாச்சு. அந்த கட்டளைய நீ ஏத்துக்கணும் நாட்டும் இப்ப சொல்ற, அது சரிதான் பிரது மகாராஜாக்கு பட்டுது. அப்படியே ஆகட்டும்னு ஏத்துண்டார். பகவான பூஜை பண்ணினார். பகவானும் போகிறதுக்கு தயாரானார். தேவர்ஷி பிதிரு கந்தர்வ சித்த சாரண பன்னகாஹ கிண்ணராப்சர சோமர்த்தியா ககா பூதான்யநேகஷஹ யஜ்ஞேஸ்வர தியாராஜ்ஞா வாக்வித்த அஞ்சலி பக்திதஹ சபாஜிதாயுஸ் சர்வே வைகுண்டானுகதாஸ்ததஹ. இந்த மகாவிஷ்ணு தன்னந்தனியாவா வந்தார், கருடனின் மேலத்தான் ஏறி வந்தார். இவா ரெண்டு பேர் மட்டும்தானா? என்ன இல்லை, தேவ ரிஷி பிதிரு கந்தர்வ சித்த சாரண பன்னகாஹ, தேவர்கள், மகர்ஷிகள், பிதர்கள், கந்தர்வர்கள், சித்த புருஷர்கள், சாரணர்கள், சாரணர்கள் தானே தேவர்கள்ல ஒரு வகை. அப்புறம் பன்னகாஹா பாம்புகள், நாகங்கள் தானே, நாகங்களுக்கெல்லாம் அதிபதி மகாவிஷ்ணு. பாதமாக்கும் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்தானம். நம்முடைய உடம்புல ஒவ்வொரு உறுப்புல ஒவ்வொரு தேவன் வசிக்கிறார்ங்கிறது தான் நம்முடைய ரிஷிகள் சொல்றான். அதுல பாதையோர் விஷ்ணு ஸ்திஷ்டதோ, ரெண்டு பாதத்திலேயும் மகாவிஷ்ணு இருக்கார். அந்த மகாவிஷ்ணு அங்கேயே நிலையா தங்கி இருக்கட்டும், ஏன்னா அதுதான் நமக்கு க்ஷேமம். ஹ்ரீம் விஷ்ணவே சக்கரஹஸ்தாய நாகாதிபதயே கருடவாகனாய சாங்காய சாயுதாய சசக்தி பரிவாராய உமா மகேஸ்வர பார்ஷதாய நம. ஹ்ரீம் விஷ்ணவே நம. ஹ்ரீங்கிறது பீஜாட்சரம், ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூங்கிறதெல்லாம் எந்த எல்லா தேவனோடும் அந்த பீஜா மந்திரத்துல சேரும். ஹ்ரீம் விஷ்ணவே நமஹா, மகாவிஷ்ணுங்கப்பட்டவர் சொன்னேன் இல்லவா,
ஸ்ரீம் விஷ்ணவே சக்கரஹஸ்தாய, கையில சுதர்சனம்ங்கிற சக்கரத்தை வச்சிருக்கப்பட்டவர் நாகாதிபதையே, நாகங்களுக்கு அதிபதி. அந்த நாகங்கள்லயே பெரிய நாகம் தான் அனந்த நாகம். அந்த அனந்த நாகத்தின் மேலே, ஆதிசேஷனின் மேலே படுத்திருப்பவர் தான் மகாவிஷ்ணு. அப்போ இந்த மகாவிஷ்ணு இந்த இடத்துக்கு வந்த உடனே பன்னகங்கள், பாம்புகள், கிண்ணர புருஷர்கள், அப்சரசுகள், தேவலோகத்து பெண்மணிகள், ரொம்ப அழகான அழகிகள், பரம அழகிகள், அப்சரசுகள், அப்புறம் மர்த்தியாக மனிதர்கள், ககாக பறவைகள், பூதானி மத்த உயிரினங்கள், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்திருந்தா இதெல்லாமே ஈஸ்வரனுடைய அம்சம்தான், பகவான் தான் இந்த உயிரினங்கள்ல எல்லாம் குடியிருக்காருங்கிறத அந்த பிரது மகாராஜா நன்னா உணர்ந்தார். அவர் எப்படி எல்லாம் உபசாரம் பண்ணினார் இந்த வந்து சேர்ந்தவாளுக்கு, தோத்திர வாக்கு, நல்ல வாக்கு புகழ்த்தறது, வாக்குனாலையும் வித்தம் காசு பணம் அதெல்லாம் தாராளமா தானம் பண்றதுனாலையும் அஞ்சலி கைய கூப்பியும் இப்படி எல்லாம் நமக்கு வணக்கத்தை தெரிவிக்கலாம். இன்னொருத்தருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு தேவையான பொருளை கொடுக்கலாம், அவரை பத்தி நல்ல நாலு வார்த்தைகள் பேசலாம், புகழலாம். அதே போல அன்னம் வஸ்திரம் இது மாதிரியான பொருட்களை கொடுக்கவும் செய்யலாம். அப்படி எல்லாம் தான் நம்ம உபசரிப்போம். அப்படி எல்லாரையும் முறையா உபசரிச்சார் எல்லாரும் அவாளவாளுடைய இடத்துக்கு கிளம்பி போனா பகவான் கூட வந்தவாளும் போகிறதுக்கு தயாரான பகவான் கிளம்பி போறார். அப்படியே கருட வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சு. பகவான் அபிராஜர்ஷே சோபாத்யாயஸ்ய சாச்சுதஹ ஹரண்யிவ மனோமுஷ்ய ஸ்வதாம ப்ரத்யகாத் பிரபுஹு. அச்சுதஹ, சுதி இல்லாதவர், நிலையிலிருந்து வழுவாதவர், நழுவாதவர் எல்லாம் அர்த்தம். அந்த அச்சுதன் என்னன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரே நிலையில இருக்கப்பட்டவர். அந்த நிலையை விட்டு மேலேயும் போக மாட்டார், கீழேயும் போக மாட்டார். ஏன் மேல போக மாட்டார்னா அதை விட ஒசந்த நிலை இல்லைங்கிறதுனால மேல போறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் கீழே விட மாட்டார்னா ஈஸ்வரன்ங்கிறது அவருடைய அவர் நிலையிலிருந்து கீழே விழாதவர், எப்பவுமே ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர். மனுஷன் தான் ஒசரவும் கீழே விழவும் இல்லை தேவர். உயர்வு தாழ்வு மனிதனுக்கே தவிர கடவுளுக்கு கிடையாது. அப்படி அந்த அச்சுதன் பிரபு எல்லாத்துக்கும் நாதனா இருக்கிறவர் பகவான். அபி அந்த பகவானும் மகாவிஷ்ணுவும் சோபாத்யாயஸ்ய அமுஷ்ய ராஜர்ஷேகே, இந்த பிரது மகாராஜா இருக்கார், அவருடைய ஆச்சாரியர்கள் குருஸ்தானியர்கள் எல்லாரும் இருக்கா, அந்த ராஜர்ஷியோடு பிரது மகாராஜாவோடு மனச அபகரிக்கிறாப்புல மனசையும் அந்த பகவான் திருடிண்டு போறாரோ அப்படி தோணும். அதே போல ஸ்வதாம பிரத்யகா, தன்னுடைய இடமான வைகுண்டத்துக்கு வைகுண்டத்தை சென்றடைந்தார். அதன்னது பிரது மகாராஜாவுடைய மனச திருடுண்டு போறாப்பிலேன்னு ஏன் அப்படி சொன்னாரு, உண்மையிலேயே அவர் திருடுண்டுதான் போன பெரிய கள்வன், மகா திருடன். ஆறு இந்த பகவான், முக்கியமா மகாவிஷ்ணு மனச திருடுவர். ஆருடைய மனசு? பக்தர்களுடைய மனச திருடுண்டு போவன். பக்தர்களுடைய மனம்தான் வெண்ணெய். நவநீதம் சொல்றோம் இல்லவா, அந்த நவநீதம்ங்கிறது பியூர், அந்த பாலை நம்ம உறவத்தி தயிராக்கி தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெண்ணெய்க்கு அப்புறம் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வரும், நெய். சுத்தமானது அந்த நெய்ங்கிறதுக்கு தொட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மனநிலை, அதாவது பியூரிஃபைடு பட்டர், சுத்தமான தூய்மைப்படுத்தப்பட்ட மனத்தை தான் வெண்ணெய் சொல்றது. அந்த மனம் அப்படி தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டால் அதை நம்ம பகவானுக்காக அர்ப்பணம் பண்ண வேண்டாம், பகவான் அந்த வெண்ணைய திருடிண்டு போயிடுவர். வெண்ணக்கள்ளன், வெண்ணைய திருடுறவன். ஏன்னா தூயமா தூய்மைய உற்ற மனம்ங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது, அத நம்ம அவருக்கு கொடுக்கண்டாம், அவரா வந்து அபகரிச்சுண்டு போயிடுவர், திருடுண்டு போயிடுவர். இத வந்து சாதாரண வெண்ணைய பகவான் வந்து திருடி தின்னார் எல்லாம் சொல்றோம், மனசுதான் தூய்மைப்படுத்தப்பட்ட மனம்தான் வெண்ணெய்ங்கிறது. அத பகவான் நம்ம கிட்ட அனுமதி கேட்காமலேயே எடுத்துட்டு போயிடுவர், திருடிண்டு போயிடுவர். நம்முடைய மனச பகவான் திருடினானா நம்ம பிழைத்தோம். இந்த மனசுதானே நமக்கு பெரிய தொல்லையை கொடுக்கறது, நான்கிற பாவம் அந்த மனசுல தானே, அதையே பகவான் திருடிண்டு போயிட்டானா நம்ம நிம்மதியா வாழலாம். அப்போ நமக்கு மோட்சத்தை அளிக்கிறதுக்காக அந்த நமக்குள்ளே உள்ள அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட மனதை பகவான்
அபகரித்து கொண்டு போறார், திருடண்டு போறார், பறித்துண்டு போயிடுவாருன்னு அர்த்தம். நம்ம கிட்ட கேட்காமலேயே இப்படி அந்த பகவானுடைய திவ்யமான ரூபம் கண் முன்னாடி இருந்து மறைஞ்ச உடனே ப்ரிது மகாராஜாவுடைய மனம் என்ன செய்ததுன்னா, இந்த பகவான் போன உடனே அந்த மனமும் பகவானும் கூட போச்சு. பகவான் வைகுண்டத்துக்கு போனா அந்த மனமும் கூடயே வைகுண்டத்துல புகுந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, அந்த பகவத் தியானத்திலேயே ப்ரிது மகாராஜா இருந்தார். பகவான் கண் முன்னாலே இருந்துதான் மறைஞ்சு போனாரே தவிர அந்த மனக்கண் முன்னாடி அவர் அப்பவும் பிரகாசிச்சுட்டே இருந்தார். பகவான் மனதை விட்டு விலகவில்லை என்கிற விஷயத்தைத்தான் ப்ரிது மகாராஜாவுடைய மனசையும் கொள்ளை கொள்வது போல, திருடுண்டு போறது போல பகவான் வைகுண்டத்தை சென்றடைந்தார்னு வேதவியாசர் சொல்றார். இந்த பகவானுடைய திவ்ய ரூபம், மனோமோகனமான ரூபம், கண்களை ஆகர்ஷிக்கிற ரூபம், அந்த உருவத்திலிருந்து கண்ணை எடுக்கவே தோணாது. அவ்வளவு அழகான திவ்யமான ரூபம் அந்த உருவம் மனசுல எப்பவுமே தங்கி நின்றது, மனசை விட்டு விலகலைங்கிறத அழகா சொன்னார். அதிருஷ்டாய நமஸ்துத்யா நிருப சந்தர்ஷிதாத்மனே வாசுதேவாய தேவானாம் தேவாய ஸ்வபுரம் யயௌ. சந்தர்ஷிதாத்மனே அதிருஷ்டாய, தன்னுடைய சொரூபம் என்னதுங்கிறத வெளிப்படுத்திட்டு தான் போறான் மகாவிஷ்ணு. நான் வந்து ஜெகதீஸ்வரன்ங்கிறத அந்த ப்ரிது மகாராஜா முன்னால தோன்றி நான் உன்னுடைய அந்தராத்மாவா இருக்கேன்ங்கிற விஷயத்தையும் சொல்லி அப்புறம்தான் கண் முன்னால இருந்து மறைஞ்சு போன. தன்னுடைய சொரூபத்தை வெளிப்படுத்திட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த திவ்யமான உருவத்தை மறைத்து விட்டார். அதிருஷ்டாயா, பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிட்டார் பகவான். அப்படிப்பட்ட தேவானாம் தேவாயா, தேவாதி தேவனான அந்த மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவுக்காக வாசுதேவாயா, வசுதேவ புத்திரனான அந்த பகவானுக்கு நமஸ்கிருத்தியா வணக்கத்தை தெரிவித்த பிறகு நிருபகா அந்த ப்ரிது மகாராஜா ஸ்வபுரம் யயௌ, காட்டுக்கு போனார் சொல்லலை, தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார். எதுக்கு? நாட்டை ஆளணும் நல்லவா கட்டளை கொடுத்திருக்கார் மகாவிஷ்ணு. உன்னுடைய ராஜ்யத்து, உன்னுடைய நாட்டு மக்களை க்ஷேமமா, அவளுக்கு எந்த குறையும் இல்லாமக்கு அவள் சந்தோஷமா நிம்மதியா வாழறதுக்கான வழி அவளுக்கு நீ பண்ணணும், ஒழுங்கா நாட்டை ஆளணும். இதுதான் விஷ்ணு ப்ரிது மகாராஜாவுக்கு கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தலைநகருக்கு சென்று தன்னுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசம் பண்ணினார். அந்த நாட்டை ஆளணுங்கிற அந்த ஒரு தீர்மானத்தோட அவர் அரண்மனையில நுழைஞ்சார். இப்படியாக நான்காவது ஸ்கந்தத்தில ப்ரிது சரித்திரம், அதுல வந்து பகவத் பிரசாத நிரூபணம், பகவானுடைய அருள் பூர்ணமா ப்ரிது மகாராஜாக்கு கிடைச்சதுங்கிற விஷயத்தையாக்கும் இதில் சொல்லிட்டு அந்த 20வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது, பூர்ணமாறது 20வது அத்தியாயம். அடுத்தது என்னதுன்னா 21வது அத்தியாயம். அங்க என்னதுன்னா, இவர் நாட்டில புகுந்து திரும்பி அந்த நாட்டுக்கு வரும்போத அவரை அந்த நாட்டு மக்களை எப்படி எல்லாம் வரவேற்கிறார்கள், என்னென்ன உபசாரம் பண்ணி அவரை அந்த நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள்ங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் வர்ணிக்கிறார். அது 21வது அத்தியாயத்துல. அந்த அத்தியாயத்தை நமக்கு நாளைக்கு வாசி. பிரிவாச்சரணம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் சனிக்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவாச்சரணம், பெரிவாச்சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரிவாச்சரணம். திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை 10 கலந்து அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் கலந்து அடியாரோடு அன்று வாழா கடித்திருந்தேன்
புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடறு பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனே அருள் செய்யாய் ஆர்வம் கூற அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் யானவமே உடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவான் அடியேன் ஊக்கின்றேன் கடியேன் உடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல் வாய் அடியாரெல்லாம் புக்கு அழுந்த இருளார் ஆக்கைது பொறுத்தேயைத் தேன் கண்டாயம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கு என்னை கண்டார் பெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெறனான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியாருள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் அடியேல் இடறு களைந்த அமுதே அருமாமணி முத்தே துண்டாவிளக்கின் சுடரு அனையாய்
கொண்ட நேர்க்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உன்றன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா உன்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின்னன்பர் அந்தம் இன்றி அகநகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மறவா நினையா அளவிலா மாளையின்ப மாகடலே கடலே அனைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீயே அருளுதியென்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாயே துணியா உருகா அருள் பெருகத் தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியாறு அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருளளிய தனியா தொல்லை வந்தருளி தளிரு பொற்பாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயென்றும் தமரெல்லாம் தாரா அருள் ஒன்று இன்றியே த
ஆராயின்றும் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயவேனோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா சீரார் அருளால் சிந்தனையே திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்தீப்பார் மதுர கனியே மனம் நெகா நானோ தோழா சுரை ஒத்தால் நம்பித்தால் வாழ்ந்தாயே பூனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தா கோனே அருளும் காலந்தான் கொடியேகின்றே கூடுவதே கூடி கூடி உன்னடியார் புனிப்பா சிரிப்பா கழிப்பாராய் கூடி கூடி உன்னடியார் புனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வாடி வாடி வழியற்றே வாடி வாடி வழியற்றேன் பற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளூருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலு
அருளுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தன்புழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தன்புழங்காய் சங்கரே குரு பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.